ஸோ கேஸ் நம்ம சேனலில் வர வீடியோஸ்லலாம் நம்ம கவர் பண்ணுவோம் டபுள்யூஇ லேட்டஸ்ட் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் பட் இன்னிக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போது ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போது ட்ரைவர் சீஃப் ரோமன் ட்ரிங்ஸ் அண்ட் டபிள்யூஇ சாம்பியன் பிகிக்கான ரீசன்ட் இன்டர்வியூ பற்றி அண்ட் ஆல்சோ நம்மளோட கோல்ட் பாக் ரிட்டையர்மெண்ட் மேட்சை பற்றி அண்ட் ரோமன் வர்சஸ் பிகிக்கான மேட்ச் நடந்தால் அது ஒரு டபுள் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குமா அதாவது அட் த சேம் டைம் டபுள்யூஇ சாம்பியன்ஷிப் அண்ட் யூனிவர்சல் டைட்டல் சாம்பியன்ஷிப் வந்து ஆன் லைன் இருக்குமா ஸோ யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து டபுள் சாம்பியன் ஆயிடுவாங்க

ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மளோட கரண்ட் டபிள்யூஇ சாம்பியன் பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டி பிகியை பற்றி ஸோ ரீசெண்டில் ஒரு இன்டர்வியூ நடக்குது அவர் வந்து இந்த இன்டர்வியூவில் இருக்காரு அண்ட் இந்த இன்டர்வியூவில் வந்து நிறைய திங்ஸ்லாம் வந்து இவர் வந்து ரிவீல் பண்ணியிருக்காரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து ரிவீல் பண்ணியிருக்காரு அண்ட் இவர் வந்து பேசியிருக்காரு கோல்டு பர்க்கோட ரிட்டையர்மெண்ட் மேட்சை பற்றி ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா நான் தான் வந்து அந்த ஆளாக இருக்கணும் கோல்டு பர்க்கை வந்து ரிட்டையர்மெண்ட் பண்ணணும் அண்ட் ரிட்டையர்மெண்ட் மேட்ச்சில் வந்து நான் தான் இருக்கணும் ஐ திங்க் நான் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது அவரை வந்து நான் பார்த்து வளர்ந்துருவேன் அண்ட் இப்போ ரீசெண்ட் டைமில் நான் பார்த்துருக்கேன் ஸோ அவர் வந்து எப்போல்லாம் வந்து டபுள்யூல வருவாங்களோ அவங்க வந்து டைட்டில் பக்கம் தான் போவாங்க அது யூனிவர்சல் டைட்டிலாக இருக்கட்டும் இல்லை டபுள்யூடி டைட்டிலாக இருக்கும் அவங்க வந்து டைட்டில் பக்கம் தான் போவாங்க அண்ட் இப்போது கரண்டில் இருக்கிறது நான் தான் டபிள்யூடி சாம்பியன் ஸோ நான் வந்து பார்த்துருக்கேன் ரீசெண்ட் டைமில் க்ரௌன் ஜூரில் வந்து அவரோட பர்ஃபாமன்ஸ் பார்த்தேன் க்ரௌன் ஜூரில் வேறு லெவலில் வந்து அவர் பலந்தார் பி பாபி லாஸ்லேயே ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸில் பார்த்தா அவர் வந்து வேறு லெவலில் இப்போ ரெசல் ரெசல்ட் பண்ணி இருக்காரு ஸோ நான் வந்து நினைக்கிறேன் அவளோட லாஸ்ட் மேட்ச் வந்து என் கூட தான் இருக்கணும் ஃபார் டவுலரி டைட்டிலுக்கு ஸோ ஏன்னா அவர் வந்து டைட்டில் பக்கம் தான் வருவார் ஸோ நான் நினைக்கிறேன் நான் தான் அந்த ஸ்டாராக இருக்கணும் கோல்பாக்கை வந்து ரிட்டையர்மெண்ட் பண்ணுறதுக்கு ஸோ இல்லை தான் பார்த்தீங்கன்னா நம்ம பிகி வந்து சொல்லியிருக்காரு ஸோ பிகி தான் வந்து அந்த ஆளாக இருக்கணும் ஸோ கோல்பக்கை வந்து ரிட்டையர் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம கோல்பக்கை வந்து பிகி வந்து ரிட்டையர்மெண்ட் மேட்ச் பண்ணால் நல்லா இருக்குமா நம்ம பிகி வந்து சரியான ஆளாக இருப்பாங்களா கோல்ட் ரிட்டையர் பண்ணுறதுக்கு ஸோ நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அண்ட் பயதவே பிஃபோர் கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ பேரன் கார்பன் தான் வந்து நம்ம லேஜர் கேர்ட் டேங்கில் வந்து ரிட்டையர்மெண்ட் பண்ணார் ஸோ இதை மந்திடாதீங்க ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ கை இதான் நம்ம பிகி சொல்கிறாரு ஸோ அவர் வந்து ரிட்டையர்ட் பண்ணணும் கோல்ட் பர்கர்ஸ் இதை பற்றி வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீன்னு உங்கள் தாட்ஸை மறக்காமல் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க ஆன் நம்மளோட நெக்ஸ்ட் அப்டேட் பார்ப்போம் வந்து பேசுவோம் நம்மளோட ரெசல் மீனே தேர்ட்டி ஏட்டை பற்றி ஸோ இது ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா நம்ம பிகி வந்து இந்த இன்டெர்வியூவில் வந்து சொல்கிறாரு ஸோ எந்த மேட்சை வந்து நடக்கணும்னு வந்து இவர் சொல்லியிருக்காரு இவர் வந்து ஒரு வகையில் டீச் பண்ணியிருக்காரு ஒரு டபுள் டைட்டில் மேட்ச் அ ஐ மீன் நம்மளோட ட்ரைவல் சீஃப் ரூமன் ரிங்ஸ் வர்சஸ் நம்மளோட பிகி ஒர்க்கான அதாவது போத் டைட்டிலும் பார்த்தீங்கன்னா ஆன் த லைன் இருக்கணும் டவுள் எல்இ டைட்டிலும் அண்ட் யுனிவர்சிட்டி டைட்டில் வந்து ஆன் த லைன் இருக்கணும் அண்ட் இந்த மேட்ச் வந்து வேறு லெவலில் இருக்கும் யூசித்துக்கே வந்து வேற லெவலில் இருக்குது வே நம்ம பிகி பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு ஸோ இப்போதைக்கு ரெசென் தேர்ட்டி எயிட்டில் அவரோட ஸ்டோரி லைன் வந்து யார் கூட போயினு இருக்கப்போதுன்னு தெரியாது அண்ட் அவரோட அப்போனெண்ட் வந்து யார் இருக்க போகிறாங்கன்னா இந்த அப்டேட்டும் வந்து அவருக்கு வரல பை தேவை இப்போதைக்கு சர்வே சீரிஸ்க்காக அவர்களோட ஆப்பனண்ட் வந்து ரோமன் தான் இருக்காங்க அண்ட் ரோமன் ரின்ஸ்க்கும் அவருக்கும் வந்து இப்போ ஃபியூட் வந்து போயின்னு இருக்குது அண்ட் இப்போதுக்கு ரோமன் ரின்ஸ் தான் அவரோட பெரிய கோலாக இருக்கார் ஸோ ரோமன் ரின்ஸ் தான் அவரோட பெரிய கோலாக இருக்கார் அண்ட் ரோமன் ரின்ஸை தான் அவர் வந்து பெரிய ஒரு இதுவாக வந்து பார்க்குறாரு ரைட் நோ அவரோட ஃபுல் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா ரோமன் ரின்ஸை தான் இருக்கார் அண்ட் இந்த ஃபியூடு வந்து உடனே எண்ட் ஆகாது கூடாது சர்வைசிஸில் இந்த ஃபியூடு வந்து உடனே எண்ட் ஆகாது கூடாது ஐ மீன் டபுள்யூ சாம்பியன் வேர்சஸ் யூனிவர்சல் சாம்பியனுக்கான ஃபியூடு வந்து போய் சர்வை சீரீஸில் வந்து முடிக்கக்கூடாது லைக் வந்து சர்வை சீஸில் நாங்கள் ரெண்டு பேரும் போகும் டபுள்வி சாம்பியன் வர்சஸ் யூனிவர்சல் சாம்பியன்கான மேட்ச் நடக்குது ஆண்ட் இங்கே ரெண்டு பேரும் மேட்ச்சில் வந்து யாராச்சும் ஒருத்தன் வந்து ஜெயிச்சிடுறாங்க ஆண்ட் வந்து அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க ஸோ இந்த மாதிரி ஆகக்கூடாது இந்த மேட்ச்சில் வந்து முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்யூடு வந்து நந்துன்னு இருக்கும் லைக் வந்து அவன் வந்து ஸ்மேக் டவுன்லேயே வந்து அந்த ஃப்யூடை வந்து கண்டினியூ பண்ணினு இருப்பான் நான் வந்து ராலியாக வந்து இந்த ஃபியூடை வந்து கண்டினியூ பண்ணினு இருப்பேன் அண்ட் இந்த ஃபியூடு வந்து ரொம்பவே லாங்காக போகணும் இது போய் உடனே போய் சர்வை சீரிஸில் வந்து ஏண்ட் ஆகக்கூடாதுன்னு வந்து இங்கே பிகி சொல்கிறார் நான் என்ன சொல்ல இந்த ஸ்டோரி லைன் வந்து ரொம்ப லாங்காக வந்து போகணும் இந்த ஸ்டோரி லைன் வந்து ஒரு லாங் டைம் ஃபியூடாக வந்து இருக்கணும் ஏன்னா ரைட்னா இப்போ ரோமன் ரிங்ஸ் தான் வந்து ப்ரோ ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரே நம்பர் ஒன் அண்ட் இந்த நம்பர் ஒன் ஸ்டாரை வந்து அவன் கூட நான் ஃபியூட் பண்ணால் எனக்கும் வந்து ரொம்ப நல்லது அண்ட் நான் வந்து அவனை அடிப்பேன் அண்ட் பிகாஸ் அண்ட் நாங்கள் வந்து வேற வேற ப்ராண்டில் இருக்கோம் ஏன்னா அவன் வந்து வேற ப்ராண்டில் இருக்கான் அண்ட் நான் வந்து வேற ப்ராண்டில் இருக்கேன் அண்ட் நாங்கள் வந்து ஒரே இடத்துல தான் மீட் பண்ணுவோம் அது வேறு டபிள்யூட பேப்பர்ஸில் மட்டும் தான் மீட் பண்ணுவோம் அண்ட் ஏன் இந்த பேப்பர் இந்த மேட்ச் நடக்கூடாது

ஸோ யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த ரெண்டு சாம்பியன்ஷிப்பை வந்து எடுத்துப்பாங்க ஸோ அவங்க வந்து பிகம் டபுள் சாம்பியன் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் கைஸ் இதெல்லாம் இருந்தால் நம்ம பிகி வந்து சொல்கிறாங்க அண்ட் வேறு லெவலில் இருக்கும் ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள் ஸோ இந்த ரெண்டு டைட்டில் வந்து நம்ம ரோமன் ரிங்ஸ் வந்து ஜெயிக்கிறாங்க லைக் வந்து ஒரு ஆள் வந்து ஒரு ஆள் கிட்ட ரெண்டு டைட்டில் ஸோ பார்க்கறதுக்கே வந்து வேறு லெவலில் இருக்கும் ஸோ ரோமன் ரிங்ஸ் வந்து பழைய டபுள் வேர்ல்டு ஹெவேட் சாம்பியன்ஷிப் வந்து கொண்டு வந்துடுறாங்களா லைக் வந்து ரெண்டு டைட்டில் ஒரே டைட்டிலாக இருக்கும் இல்லையா இல்லை வந்து ரெண்டு டைட்டில் வந்து ஒரு ஆள் கிட்டே இருந்தாலும் பார்க்கறது வந்து வேற லெவல்ல இருக்கும் பை த வே இதை பற்றி நீங்க என்ன சொல்றீங்க ஸோ இல்லை நம்ம பிகி சொல்லியிருக்காரு ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு வந்து உங்களோட தாட்ஸை மறக்காம ஷேர் பண்ணுங்க அண்ட் நம்மளோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட் பார்க்கலாம் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட ட்ரைவல் சீஃப் ரோமன் ரிங்ஸை பற்றி ஸோ இவரும் வந்து ஒரு ரீசெண்ட் இன்டர்வியல் இருக்கார் அண்ட் இவர்கிட்ட வந்து கேட்கப்படுது ஸோ த பீப்புள் சேப் த ராக்கை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்களா வந்து கேட்குறாங்க அண்ட் ரோமன் ரிங்க்ஸும் சொல்கிறாங்க ஸோ ராக்கை பற்றி எனக்கு தெரியல ஆனால் வந்து நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த மேட்ச்சுக்கு அண்ட் வின் ஃப்யூச்சர் இந்த மேட்ச் பேசினா நான் வந்து ரொம்ப விரும்புகிறேன் இந்த மேட்ச் பண்ணுறதுக்கு நான் வந்து ரெடியாக இருக்கேன் டபுள் டூ இந்த மேட்சுக்கோசம் அண்ட் இந்த மேட்ச் நான் தான் வேற லெவலில் இருக்கும் ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒரே ஃபேமிலி இருக்கிறவங்க அண்ட் ஒரே ஃபேமிலி இருக்கிறவங்க ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டால் இந்த மேட்ச் வந்து வேற லெவலில் தான் இருக்கும் அண்ட் இப்போதுக்கு ப்ரோ ரெஸ்லிங்லேயே வந்து எங்கள் ஃபேமிலியில் டாமினேட் பண்ணியிருக்கு டபுள் இஏ வந்து டாமினேட் பண்ணியிருக்கு அண்ட் இது வந்து எங்களோட ஒரு பிஸ்னஸாகவே ஆயிருக்கு அண்ட் ஆல்ரெடி நான் வந்து என்னோடய ஃபேமிலி மெம்பரை ஒருத்தரை ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஏன் ஜே ஊசோ வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஜே ஊசோக்கும் எனக்கு வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது ஒத்துக்க வரல பட் அந்த மேட்ச் பண்ணதுக்கப்புறம் இப்போ எங்கள் ரெண்டு பேருக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்குது நாங்கள் ரெண்டு பேரும் கரெக்டாக இருக்கும் பட் எங்கள் ஃபேமிலியில் இதுதான் இதுதான் வந்து ஒரு பெரிய இதுவே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைனா நாங்கள் வந்து ரிங்குள்ளே வரும் ஸ்டெப் இன் பண்ணுவோம் அண்ட் எங்கள் என்ன ப்ராப்ளமோ அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணுவோம் ப்ராப்ளம் வந்து நாங்கள் சால்வ் பண்ணுவோம் ஸோ இந்த தான் நாங்கள் வந்து எங்களோட பிஸ்னஸை வந்து கிளியர் பண்ணுவோம் அண்ட் என்னோட இந்த பிஸ்னஸ் வந்து நான் ரா கூட வந்து இந்த மாதிரி வந்து கிளியர் பண்ணலான்னு நினைப்பேன் ஸோ மேபி வரப்போகிற ஃபியூச்சரில் எங்களுக்கு ரெண்டு பேருக்கான மேட்ச் வந்து நடக்கலாம் அண்ட் நான் வந்து இந்த மேட்ச் கோஷம் வந்து ரெடியா இருக்கேன் இந்த மாதிரி நம்மளோட ட்ரைவ் சீஃப் ரோமன் ட்ரிங்ஸ் வந்து சொல்லியிருக்காரு பியூச்சர்ல இவங்க மேட்ச் வந்து நடந்தால் இவங்க வந்து ரெடியா இருக்காங்க அண்ட் ஆல்ரெடி ராக்கோ வந்து சொல்லியிருந்தாரு பயதேவ் இந்த மேட்ச் வந்து இப்போ கன்ஃபார்ம்னு நம்ம சொல்லலாம் ஆனா இப்போ வந்து கிடையாது இது வந்து ரெசல் மீனியர் தேர்ட்டி ஏட்ரு தேர்ட்டி ஏட்க்கு நடக்கிறது வந்து சான்சஸ் கம்மி தான் மேபி ரெசல் மீனியர் தேர்ட்டி நைனில் வந்து நடக்கலாம் நான் நடக்கிறேன் பயதேவ் நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம ரோமன் எல்லாம் சொன்னது நீங்க என்ன நினைக்கிறீங்க பயதேவ் இதோட நான் இந்த வீடு முடிக்கிறேன் ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கைஸ் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க என்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி டவுட் லேட்டஸ்ட் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ்க்காக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ சீன் மை நெக்ஸ்ட் வீடியோ நண்பா